வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். 30 படங்களின் படப்பிடிப்பு நிறுத்தம், முடங்கும் திரையுலகம். நடிகர் சங்க தேர்தல் எப்போது? லண்டன் மியூசியத்தில் சத்யராஜ் சிலை. இனி விரிவான செய்திகள். திரைப்படங்களை திரையிடும் டிஜிட்டல் சேவை அமைப்புகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து பட அதிபர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்களை வெளியிடாமல் நிறுத்தியுள்ளனர். இதனால் இந்த மாதம் திரைக்கு வர இருப்பதாக இருந்த சிறிய மற்றும் பெரிய பட்ஜெட்டில் தயாரான 20 படங்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் கேளிக்கை வரி உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி முதல் திரையரங்குகளை மூடி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். அந்த அறிவிப்பை தொடர்ந்து 16ஆம் தேதி முதல் எல்லா படப்பிடிப்புகளும் நிறுத்துவது என்ற முடிவை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் 30க்கும் மேற்பட்ட படங்களின் படப்பிடிப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ் திரையுலகம் முற்றிலுமாக முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு 2015ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நாசர் தலைவராகவும், விஷால் பொதுச் செயலாளராகவும், பொன்வண்ணன் கருணாஸ் ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும், கார்த்தி பொருளாளராகவும் பதவி வகிக்கிறார்கள். 25 செயற்குழு உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்கள் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிய இருப்பதால் தேர்தல் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. விஷால் மீண்டும் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். இவரது அணியை எதிர்க்க ராதா ரவி தலைமையில் போட்டி அணி தயாராகிறது. நடிகர்கள், நாடக நடிகர்கள் என்று சுமார் 3500 ஓட்டுகள் உள்ளன. அவர்களிடம் ஆதரவு திரட்டும் பணியை 2 அணியினரும் இப்போதே தொடங்கிவிட்டனர். நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடிவதில் தாமதம் ஏற்படுவதால் தேர்தல் தள்ளிப்போகலாம் என்ற பேச்சும் இருக்கிறது. கட்டிட வேலைகள் முழுவதுமாக முடிய இதே அணி பதவியில் இருக்க வேண்டும் என்று இப்போது பொருளாளராக இருக்கும் கார்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கும் சத்யராஜ், ராஜமௌலி இயக்கிய பாகுபலி 2 பாகங்களிலும் கட்டப்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து இந்திய மொழிகளை கடந்து உலகம் முழுவதும் பாராட்டுகளை பெற்று வருகிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக லண்டனில் உள்ள மடாமி டிசவுட்ஸ் மியூசியத்தில் கட்டப்பா சத்யராஜின் மெழுகு சிலை வைக்கப்படவிருக்கிறது. ஒரு தமிழ் நடிகருக்கு இந்த மியூசியத்தில் மெழுகு சிலை வைக்கப்படுவது இதுதான் முதன்முறை. இதற்கு முன்னதாக தெலுங்கு நடிகர் பிரபாஸுக்கு இந்த கௌரவம் கிடைத்தது. பாகுபலி தோற்றத்தில் உள்ள பிரபாஸின் சிலை சமீபத்தில் அங்கு நிறுவப்பட்டது. தற்போது அவரை தொடர்ந்து சத்யராஜுக்கும் இந்த கௌரவம் கிடைத்துள்ளது. இம்மாத இறுதியில் தொடங்க இருந்த அஜித்தின் விசுவாசம் படத்திற்கான படப்பிடிப்பு திரைத்துறையினர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தள்ளி போகிறது. இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பிற்காக 2 பாடல்களுக்கு இமான் இசையமைத்து முடித்து விட்டாராம். அந்த 2 பாடல்களில் ஒன்று அஜித்தின் அறிமுக பாடலாம். முதல் முறையாக அஜித் படத்திற்கு இசையமைப்பதால் கூடுதல் சிரத்தையுடன் இசையமைத்து வருவதாகவும், வித்தியாசமான முறையில் அஜித்திற்கான தீம் மியூசிக் உருவாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் டி இமான். விக்ரமுடன் சாமி 2ஆம் பாகம், விஷாலுடன் சண்டக்கோழி 2ஆம் பாகம், ஏஆர் முருகதாஸ் இயக்கும் விஜய் படம் என 3 படங்களில் நடித்து வருகிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். இவர் சாவித்ரி கதாபாத்திரத்தில் நடித்த மகாநடி படம் விரைவில் வெளியாக இருக்கிறது. முன்னணி நடிகர்கள் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுவதால் கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதில் நான் அக்கறை காட்டுவது இல்லை. கிடைக்கிற கதாபாத்திரங்களில் ஈடுபாட்டுடன் நடிக்கிறேன் என்றாலும் எனக்கு நல்ல கதாபாத்திரங்களே அமைகின்றன. மறக்க முடியாத கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் இருக்கிறது. அதை சாவித்ரி படம் நிறைவேற்றியிருக்கிறது. திரையுலகில் எனக்கான அந்தஸ்து உருவான பிறகு நான் நினைக்கும் கதாபாத்திரங்கள் வந்தால் மட்டுமே நடிப்பேன் என்கிறார் கீர்த்தி சுரேஷ். மலையாளத்தில் பிரேமம் படத்தில் நடிப்பதற்கு முன்பு அந்த கதை என்னை எப்படி பாதித்ததோ அதே போல்தான் ஃபிடா தெலுங்கு படத்தின் கதையும் என்னை பாதித்தது. அதனால்தான் தமிழிலும் அப்படி ஒரு கதையில் நடித்து அறிமுகமாக வேண்டும் என்று காத்திருந்தேன் என்கிறார் சாய் பல்லவி. இயக்குனர் ஏஎல் விஜய் என்னை தொடர்பு கொண்டு கரு படத்தின் கதையை ஒரு வரியில் சொல்லி இந்த படத்தில் நடிக்கிறீர்களா என்று கேட்டார். முதலில் எனக்கு அந்த கதை பெரிதாக தெரியவில்லை என்பதால் நடிக்க மறுத்துவிட்டேன். அதன் பிறகு முழு கதையையும் நான் கேட்டபோது அந்த கதை எனக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரேமம் ஃபிடா படங்களை விட இந்த படம் தமிழில் எனக்கு பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் ஒப்புக்கொண்டு நடித்தேன் என்கிறார் நடிகை சாய் பல்லவி.
நான் எப்போதும் குழந்தைத்தனமாக இருப்பேன். ஆனால் ஹைதராபாத்தில் உள்ள யோகா பயிற்சி பள்ளியில் சேர்ந்த பிறகு நான் மிகவும் மாறியுள்ளேன் என்கிறார் நடிகை தமன்னா. அங்கு எனக்கு யோகா பயிற்சி அளிக்கும் மாஸ்டர் முறையாக யோகாவை சொல்லிக் கொடுத்து வருகிறார். உடல் அளவில் மட்டுமல்ல மனதளவிலும் உற்சாகமாக இருப்பது எப்படி என்பதை அவர் கற்றுத்தருகிறார். பாகுபலி படத்தில் நடித்த போது அவருடைய நட்பு கிடைத்தது. அதிலிருந்து அவரிடம் யோகா பயிற்சி பெற்று வருகிறேன். உண்மையாகவே யோகா பயிற்சி பெற்ற பிறகு நான் ஒரு அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன். இப்போது எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தவறாமல் யோகா செய்து வருகிறேன் என்று சொல்லும் தமன்னா தற்போது தமிழில் ஒரு படத்திலும் தெலுங்கு மொழியில் 3 படங்களிலும் நடித்து வருகிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பிரபுவனுடைய நடிப்பு திறனை பற்றி குறிப்பிடும் போது பிரபுவுக்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு என்கிறார் சிவாஜி. பிரபு மிகச்சிறந்த திறமைசாலி. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும். தண்ணீர் தேக்கத்தில் இருக்கும்போது வாய்க்கால் வெட்டினால் பல வயல்களுக்கு பாயும் அல்லவா, அதுபோல் அவனை சரியாக பயன்படுத்த வேண்டும். மிகச்சிறந்த இயக்குநர்களால் அவனிடமிருந்து மிக நல்ல நடிப்பை வெளிக்கொண்டு வர முடியும். அவனை பொறுத்தவரைக்கும் அவன் என்ன மாதிரி நடிக்க மாட்டான். ஆனாலும் அவன் என்னை போல் நடப்பதாகவும் நடிப்பதாகவும் பலர் கூறுகிறார்கள். அது அவனுடைய தப்பு இல்லை. என்னுடைய மகன் என்ற கண்ணோட்டத்திலேயே பிரபுவினுடைய நடிப்பை பார்ப்பதால் பார்ப்பனுடைய கண்களுக்கு அப்படி தோன்றுகிறது என்று பிரபுவினுடைய நடிப்பாற்றலை பற்றி விமர்சித்திருக்கிறார் சிவாஜி. சிவாஜியுடைய மிக நீண்ட கலைப்பயணத்திலே அவர் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகளுடன் நடித்திருந்தாலும் அவர்கள் யாரை பற்றியும் அவர் விமர்சனம் செய்ததே இல்லை. நான் ஒரு நடிகன், ஆகவே மற்ற கலைஞர்களை பற்றி நான் விமர்சிப்பது சரியாக இருக்காது. ஒரு நடிகர் நன்றாக நடித்தால் நன்றாக நடிக்கிறார் என்று நான் பாராட்டியிருக்கிறேன். ஆனால் நன்றாக நடித்ததில்லை என்று யாரையுமே நான் விமர்சித்து சொன்னதே இல்லை. என்னுடன் நடிக்கின்ற நடிகர் நடிகைகளை வாழ்த்தி பாராட்ட முடியுமே தவிர என்னால் அவர்களை விமர்சிக்க முடியாது. 7 to 70 வயதிற்குள் நான் எத்தனையோ நடிகர் நடிகளுடன் நடித்திருக்கிறேன். 1990 பிறகு தமிழ் திரையுலகிலே ஒரு புதிய தலைமுறை உருவாகியிருக்கிறது. அதில் தான் விஜய், அஜித், பிரசாந்த் போன்றவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து நாள்தோறும் நடிகர் நடிகர்கள் இந்த திரையுலகிற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது திரையுலகினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. என்னை பொறுத்தவரையிலே இன்று வருகின்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே அவர்களுடைய பாத்திரங்களை உணர்ந்து மிகச்சிறப்பாக நடித்து வருகிறார்கள் என்றே சொல்வேன். நடிகன் என்று சொல்லிவிட்டாலே ஒரு விதமான கலை வெறி வந்துவிடும். நடிகர்களுக்குள்ளே பொறாமைதான் இருக்கக்கூடாதே தவிர நிச்சயமாக போட்டி இருக்க வேண்டும். ஆனால் அந்த போட்டி நடிப்பிலே இருக்க வேண்டுமே தவிர நடிகர்களுக்குள்ளே இருந்து விடக்கூடாது. என்னுடன் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே என் மீது மிகுந்த அனுபவித்திருந்தார்கள். பல நடிகர் நடிகைகள் என்னை அப்பா என்று அன்போடு அழைத்ததுண்டு. இங்கே நான் நடிகர் நடிகைகள் என்று குறிப்பிடும்போது பெரிய நடிகர்களை மட்டும் சொல்லவில்லை. சின்ன சின்ன பாத்திரங்களில் கூட மிகச்சிறப்பாக நடிக்கின்ற ஜூனியர் ஆர்டிஸ்டுகளையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் என்று தனது சுயசரிதை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி. முதல் மரியாதை திரைப்படத்தினுடைய நாயகனான சிவாஜியுடைய முதல் மரியாதை யாருக்கு என்று கேட்டால் திரையுலகிலே இயக்குனருக்குத்தான் என் முதல் மரியாதை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் சிவாஜி. ஒரு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே கேப்டன் ஆஃப் த ஷிப் என்றால் அது இயக்குனர் தான். ஒரு நடிகனை எப்படி கொண்டு போவது என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறார். எனினும் பல திறமைகள் இருந்த போதிலும் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதிலே அவருடைய பங்கு மிகவும் அதிகம். ஒரு குறிப்பிட்ட காட்சியிலே எப்படி நடிக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருந்தாலும் அதை நான் சரியாக செய்வதற்கு உதவுபவர் டைரக்டர் தான். என்னுடைய ஒரு படம் தோல்வியடைந்து விட்டால் சிவாஜி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார், ஆனால் அந்த டைரக்டர் தான் சரியில்லை என்று விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த டைரக்டர் என்னை மிகச்சிறப்பாக இயக்கியிருக்கிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். சிவாஜி மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் சொல்வார்கள். ஒரு திரைப்படம் வெற்றியடையாவிட்டால் அதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது அந்த படத்துடைய இயக்குனர் தான். இந்த திரையுலகிலே இயக்குனர் என்பவர் எத்தனை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் என்பது எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். அதனால் தான் இயக்குனர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே இந்த திரையுலகிலே முதல் மரியாதை இயக்குனர்களுக்குத்தான் என்கிறார் சிவாஜி. சிவாஜிக்கு பின்னாலே இந்த திரையுலகிலே அடியெடுத்து வைத்த பலரும் திரைப்படங்களை இயக்கி இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சிவாஜி தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு திரைப்படத்தை கூட இயக்கியதில்லை. சிவாஜி திரைப்படங்களை இயக்காதது ஏன் என்பதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரி செய்திகள். குடும்ப
சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படமாக உருவாக இருக்கிறதாம் அஜித் நடிக்க இருக்கும் விசுவாசம் படம். சிவகார்த்திகேயனுடன் சீமராஜா படத்தில் நடித்து முடித்து விட்டாராம் நடிகை சமந்தா. கொடி படத்தின் கன்னட பதிப்பில் த்ரிஷா நடித்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நடிகை பிரியாமணி. நான் விஜயின் தம்பி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்கிறார் நடிகர் சிம்பு. நதிக்கரையில் புத்தர் அமர்ந்திருப்பது போல் ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறாராம் நடிகை பார்வதி நாயர். சாய் பல்லவி பள்ளியில் படிக்கும் போது ரவுடி மாதிரி நடந்து கொண்டவராம். சிரஞ்சீவியுடன் நயன்தாரா நடிக்கும் சைரா தெலுங்கு படத்தை சீனாவில் 1000 திரையரங்குகளில் வெளியிட முடிவு செய்துள்ளனர். சசிகுமார் நடிப்பில் சுந்தரபாண்டியன் 2 பாகத்தை இயக்கியிருக்கிறார் எஸ் ஆர் பிரபாகரன். நடிகர் சங்க கட்டிட நிதிக்காக 500,000 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார் நடிகை விஜயகுமாரி. விஷால் நடித்த இரும்பு திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளது. அஜய் தேவ்கன் ஜோடியாக ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாராம் நடிகை ரகுல் பிரீத் சிங். அடுத்து வருவது ரகசியம். இப்போதைக்கு உங்க படத்தை தயாரிக்கிற ஐடியா இல்லைன்னு அனிமல் படங்களை தயாரிக்கிற நிறுவனம் சொல்லிட்டதுனால அந்த 2 இசை நடிகரோட கால் ஷீட்டை வச்சுக்கிட்டு கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்குறாராம் அந்த பூ மாதிரி மனசு கொண்ட இயக்குனர். நல்ல நாள் பார்த்து செட்டு போட சென்டிமெண்டோட ஹைதராபாத்துக்கு போனா அதுக்குள்ள ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வேலையை நிறுத்தி போட்டாங்களேன்னு புலம்புறாராம் அந்த கோட் நடிகரின் 2 இயக்குனர். தன்னோட ஒல்லி உடம்ப பார்த்து பாராட்டாம கிண்டல் செய்யறாங்களேன்னு ரொம்பவே நொந்து போயிருக்கிறாராம் அந்த சின்ன பூ நடிகை. இப்போதைக்கு தமிழ் படமே வேண்டாம் அப்படிங்கிறாங்களாம் ஈசனின் மனைவி பெயர் கொண்ட அந்த நடிகை. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.